எப்படி ஒரு கார் ஓட்டும்போது நம்மளுடைய அவுட்புட் கண்ணாடி அது ரெண்டும் முக்கியமும், ஒரு லாரி ஓட்டும்போது ரெண்டு கண்ணாடி பெருசாக இருக்கும் அது முக்கியமும், அதுமாதிரி தான் வாழ்க்கை பணத்திற்கு நமக்கு இந்த ரெண்டு கண் முக்கியம். அடுத்து மூன்றாவது கண்ணில் தான் நம்ம டியூன் பண்ணுவோம். சந்தனம் நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும், வசீகரத்தை ஏற்படுத்தும். ஒரு மனுஷன் சாந்தமாக வச்சுக்கிறதும் கோவப்படாமல் இருக்கிறது, நீ குடும்பத்தில் வந்து கோபம் தான் பார்த்தீங்கன்னா அகத்தில் உள்ள தீயை எரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள்னு கேட்டிங்கன்னா சந்தனம். வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும், போகும் காரியம் சக்தியை கொடுக்கக்கூடிய வசிய சக்தி அந்த சந்தனத்துக்கு உண்டு. நல்ல அழகாக காற்றோட்டமாய் நம்மளுடைய உயிர் பறக்கும் சந்தோஷமாக, அதனால் பறக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது விபூதி வைப்பது, சந்தனம் வைப்பது, குங்குமம் வைப்பது, இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய ஒரு தார்ப்பீக ஒரு உண்மை. அதில் ஒரு சயின்டிஃபிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலோடு சேர்ந்து உறவாடக்கூடிய இரண்டு ஸ்னேக், அதாவது நம்மளுடைய சக்கரங்களுக்கு முக்கியத்துவமானது இந்த இடம் லகடம். லகடம் சகடமானால் வகடம் தெளிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வகடங்கிறது வகுத்து எடுக்கிறது, அதாவது இந்த வகுடு எடுக்கிறாங்க நேர்கோட்டுக்குள்ளே வரும். ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சிதம்பரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான உயிர் புள்ளிகள் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னாக்க வரிசையாக நேர்கோட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் சக்தியோட்டம் உள்ள கோயில்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த நேர்கோட்டுக்கு ஒரு சூடு, ஒரு குளிர்ச்சி, ஒரு முகடு, அதாவது இன்பேலன்ஸ் பேலன்ஸ், எப்போ தேவையோ அதை அப்போ முழிக்கணும், எப்போ தூங்கணுமோ அதை முழிக்கணும். அப்போது சூடு குறைக்கிறதுக்கான சில விஷயங்கள், சக்தியை பெருக்குவதற்கான சில விஷயங்கள், ஆன்மீகத்தின் அந்த உச்சப்பட்ட ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மீகத்தின் அந்த ஒரு அடுத்தது முக்தி நிலை எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா விபூதி. அதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். அடுத்தது சந்தனம். இன்றைக்கி டாப்பிக்கே வந்து சந்தனம். சந்தனம் பார்த்திங்கன்னா வார்த்தையிலேயே சந்தனம் அப்படிங்கிறது சாந்தனம், சாந்தனம். நம்ம உயிர்கூடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொந்தளிக்கக்கூடாது. அடுப்பில் வச்சக்கூடிய ஒரு வெந்நீரானது கொந்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மோடம் சூடாயிடும், சக்கரங்கள் சூடாகும், நம்மளோட தொப்புள் நாடி சூடாகும். உடம்புல சூடு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். என்ன வியாதிக்கும் அதுதான், மனசுக்கும் அதுதான், வாழ்க்கைக்கும் அதுதான், நம்ம சிந்தனைக்கும் அதுதான். தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய நம்மளோட இரு கண்கள், நம்ம ஜன்னல், அது ரெண்டு ரெண்டும் முக்கியம். எப்படி ஒரு கார் ஓட்டும்போது நம்மளுடைய அவுட்புட் கண்ணாடி அது ரெண்டு முக்கியமோ, ஒரு லாரி ஓட்டும்போது ரெண்டு கண்ணாடி பெருசாக இருக்கும் அது முக்கியமோ, அதுமாதிரி தான் வாழ்க்கை பணத்திற்கு நமக்கு இந்த ரெண்டு கண் முக்கியம். அடுத்து மூன்றாவது கண்ணில் தான் நம்ம டியூன் பண்ணுறோம். இந்த மாதிரியான வஸ்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன இந்த நெத்தியில் திணறு வைக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது, குங்குமம் வைக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது. மிகப்பெரிய ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடியது, அட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் நெகட்டிவிட்டி கிளென்சர், எல்லாமே எது தேவையில்லையோ அதை தள்ளி விட்டுட்டோம், எது தேவையோ அதை இழுக்கக்கூடிய ஒரு பகுப்பொருள் மூலிகை கலவை அப்படின்னு சொல்லணுனாக்கா இந்த விபூதி, குங்குமம், சந்தனம், செந்தூரம், இது எல்லாமே இங்கே. ஏன் இங்கே வைக்க வேண்டியதானே, இங்கே வைக்கலாமே, இங்கே வைக்கலாமே. இந்த இடத்தை ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உயிர் உயிர் புள்ளி. அப்போ சந்தனம் ஏன் வைக்கிறோம், ஏன் எதனால் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தனம் நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும், வசீகரத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது சுத்தமான சந்தனம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தூள் தான் இன்றைக்கி வருது, அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நல்லா செலக்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதை பன்னீரில் குழைத்து, இன்றைக்கி பன்னீர் சுத்தமாக கிடைக்குதாங்கிறதுலாம் வந்து சந்தேகம்தான், பட் இருந்தாலும் நம்மளே செஞ்சாலும் சரி இன்றைக்கி காதி கிராஃப்ட்லாம் ஓரளவு நல்லதாகவே கிடைக்குது. பன்னீரில் சந்தனத்தை கலந்து நீங்கள் நெத்தியில் வச்சு பாருங்கள், அப்படியே சாந்தமாகுங்க, உயிர்கூடு சுத்தமாகும். இந்த சுத்தி சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூலிகை சுத்தி, நம்மளுடைய மருந்து சுத்தி, ஒரு விஷயத்தை நீர் சுத்தி, தாப சுத்தி, வேக சுத்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த வேக சுத்திங்கிறது தான் கோபம். ஒரு மனுஷன் சாந்தமாக வச்சுக்கிறதும் கோவப்படாமல் இருக்கிறது, நீ குடும்பத்தில் வந்து கோபம் தான் பார்த்திங்கன்னா அகத்தில் உள்ள தீயை எரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள்னு கேட்டிங்கன்னா சந்தனம் தான். விபூதி சக்தியை பெருக்கும், சந்தனம் சாந்தப்படுத்தும், ஒரு மனிதனை அமைதிப்படுத்தும். இப்போ இந்த எடுத்தோம் கவுத்தோன் பேசாமல் அவங்க ஒரு நிதானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா சந்தனம். அது நிறைய சந்தான பாக்கியத்தை கொடுக்கும். சந்தன ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், வாசனை, தெய்வீகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறது. அப்போது எந்த விதமான மூலிகை காலையும் தேவையில்லை. பன்னீரில் கலந்து சுத்தமான இல்லைன்னா கட்டை வாங்கி நம்ம தேய்ச்சி, அந்த காலத்துலலாம் நெஞ்சு கூட்டில் வைப்பாங்க, தொப்புளில் சொருவாங்க, நெத்தி ஃபுல்லாக உடம்புலாம் சொருவினதுக்கு காரணம் பக்கத்துக்கு கிடையாது, உடம்புல உள்ள சக்கரங்களை சுத்தம் பண்ணுவதற்கும், உடம்பை தேகத்தை ஆரோக்கியத்திலும் சக்தியாகி வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான். அதனால தான் இந்த சந்தனத்தை பற்றி இன்றைக்கி ஏன் பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு மந்திரம் சொல்லுவாங்க சரி, சந்தனத்தை வச்சு சொல்லி பாருங்கள், சித்தியாகும், முக்தியாகும். ஏன்னா நம்மளுடைய மனம் ஒருமைப்படும். இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசு ஒருநிலைப்படுறதுக்கு வந்து அவ்வளோ போராடுறாங்க.
நீங்கள் உடம்பு ஃபுல்லாக சூட வச்சுக்கிட்டு நீங்கள் சாந்தத்தை எதிர்பார்க்குறது ஒரு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய விஷயங்கள். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கூலாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கூல் ப்ரீஸாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சந்தனம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சி ஒருநிலைப்படும். அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அப்போ சந்தனத்தை வச்சு நீங்கள் என்ன நினைச்சாலும் அது பலித்தமாகும், ஏன்னா மனசு ஒருநிலைப்படும், தெய்வீக சக்தி உருவாகும். சாந்தம், நீங்கள் எவ்வளோ பெரிய கோபமாக இருந்துச்சு வச்சிங்களா, அந்த ஃபேஸ் கொஞ்சோண்டு அந்த சந்தனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாந்தமாயிரும். எடுக்கும் முடிவுகள் சரியாகும். அதனால் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த படிக்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு, அவங்க அழகாக சந்தனத்தை வச்சு விட்டு உட்காந்து படிக்க வச்சு பாருங்கள், மெமரி சூப்பராக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எண்ணங்கள் சிதறப்படாது. ஏன்னா இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நறுமணம் அவங்களுக்கு வந்து ஒரு சாந்தத்தை கொடுக்கும். அந்த நறுமணம் மட்டும் கிடையாது, அதோடய குணாதிசயமே கேட்டிங்கனாக்கா அது அப்படியே சூட் அப்படி சக்குன்னு கம்மி பண்ணிவிடும், ஒருநிலை பண்ணி கொடுக்கும், தெய்வீகத்தை உணர்த்தும், நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும், நம்ம வந்து நல்லது கெட்டதை சுரியக்கூடிய அந்த சக்தியை இந்த சந்தனம் கொடுக்கும். அதனால தான் சந்தானம்னு சொன்னேன். நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொறுமை தேவை. சொல்லுவாங்களே நீ பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிச்சிருக்கலாம். இந்த பொறுமை இல்லாத மக்கள் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, அவசரமாக எடுத்து கொட்டிட்டாங்க சொல்லுவாங்க. நீ வந்து அவசரப்படுற, வார்த்தையை நீ கொட்டுற, இது வந்து பின்னாடி அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, உண்மைதான். அந்த வார்த்தை வருது பார்த்திங்களா, விழுக்கக்கூடிய சொற்கள், அதை வந்து செக்மெண்ட் பண்ணுறது தான் சந்தனம். என்னடா ஒரு சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா? ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு வாழ்க்கைக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் சந்தனம். இந்த சந்தனத்தை எல்லா மதத்தினருமே பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இவங்க தான் இவங்க தான் கிடையாது, ஏன்னா சந்தனத்துக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. விபூதிக்கும் கூட எப்படி யோசிப்பாங்க, ஆனால் சந்தனம் எல்லாருமே யோசிப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சந்தனத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையை சீர் பண்ணும், உடம்பை சீர் செய்யும், உயிர்கூற்று ஆற்றல் இருக்கு இல்லையா அதை வந்து சாந்தப்படுத்தும், வாழ்க்கை தரத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பேப்பரை கொளுத்திக்கிட்டே இருந்தோம்னா எரிஞ்சு சீக்கிரமாக போயிடும். அதேமாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற உயிருங்கிற அந்த பேப்பரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூடுங்கிற டென்ஷனுங்கிற விஷயத்தில் போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்கு கூல் பண்ணுறது தான் சந்தனம். அதனால் நல்ல சந்தனமாக காதி கிராஃப்டில் வாங்கிட்டு பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக கீற்று மாரி வச்சாலும் சரி, இல்லை நான் வீட்டில் இருக்கேன் நான் நல்லா சாந்தமாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் நல்லா பெருசாகவே பட்டையவே போடுங்க, தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் அழகாக ஒரு குங்குமம் மாரி வைக்கலாம், வீட்டில் தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளில போனால் தானே, வெளியில் போகும்போது அழகாக சந்தனம் வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சந்தனம் வைத்த ஒரு முகம் வசீகரமாக இருக்கும். அங்கே அவங்களுக்கு வசீகரம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும், போகும் காரியம் சக்தியை கொடுக்கக்கூடிய வசிய சக்தி அந்த சந்தனத்துக்கு உண்டு. சந்தன மரம்னா சாதாரணமாக அதுதான், அது ஏன் இவ்வளோ வேல்யூ, சந்தன மாலை எவ்வளோ பெரிய உசந்தம், அதை சக்கராசை சூப்பராக பண்ணும், சந்தனம் பவுடர் எவ்வளோ பெரிய உசந்தம். அதனால தான் தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தனாபிஷேகம் பண்ணும் பொழுது தெய்வம் அகமகிழ்ந்து 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 எல்லா வரத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சந்தனம் மிகவும் முக்கியம் வாழ்க்கையில். நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் சரி, சந்தனம் அவசியம் இந்த லகடத்தில் முக்கியம். அது ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தெய்வீகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு மருத்துவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் பண்ணுறது சந்தனம். அதனால் சந்தன பாக்கியத்தை விட்டுட வேண்டாம், சந்தனத்தையும் கைவிட வேண்டாம். நம்ம அழகாக யூஸ் பண்ணோம்னாக்கா வாழ்க்கை சிறக்கும், நல்ல அழகாக காற்றோட்டமாக நம்மளுடைய உயிர் பறக்கும் சந்தோஷமாக. அதனால் பறக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சிறகடித்து பறக்கும், நல்ல சந்தோஷப்படும். அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.